ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் ஃபிங்கர்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் சிக்கன் ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். இது சிக்கன் பிரெஸ்ட் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இதை வந்து நம்ம ஃபிங்கர்ஸாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணணும். இதை நம்ம நல்லா வந்து ஒரு நீளமாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல திக்காக இருந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சம் பாதி பண்ணிக்கலாம். இது போல் நம்ம வந்து கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நல்லா ஸ்லைசஸாக வந்து நம்ம நல்லா கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். சோயா சாஸ் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க. நல்லா வந்து கலக்கி விட்டுடுங்க. இப்போ இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour வந்து மேரினேட் ஆகட்டும். இது நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கோட்டிங்க்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மைதா ஒரு கப் எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி பவுடரும் வந்து போட்டுக்கலாம். கார்லிக் பவுடர் ஒரு டீஸ்பூன், ஜிஞ்சர் பவுடர் ஒரு டீஸ்பூன், இல்லை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிப் பண்ணுறதுக்கு 2 முட்டை வந்து பீட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முட்டை ரெடியாக ஆகிடுச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு லாஸ்ட் கோட்டிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் வந்து பிரெட் க்ரம்ஸ் நான் போடுறேன். இது வந்து ஃபைனல் கோட்டிங்க்கு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக. ப்ளஸ் கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் போடுறேன். இதை வந்து நல்லா வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைனல் கோட்டிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பைசினஸ் கொடுக்கறதுக்காக தான். கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதையும் வந்து நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் நல்லா வந்து மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பீஸா எடுத்து முதல்ல வந்து மைதால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோட் பண்ணிக்க போறோம். அதுக்கு அப்புறம் தான் வந்து முட்டல டிப் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் மைதால கோட் பண்ணி நம்ம ஒரு தட்டல எடுத்து வச்சிரலாம். ஒரு பீஸா எடுத்து இந்த இதல வந்து மைதால போட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து இது மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா வந்து நமக்கு chicken fingers வந்து நல்லா ஒரு crispy-ஆ வந்து கிடைக்கும். பாருங்க இதே போல எடுத்து ஒரு தட்டல நம்ம ஃபர்ஸ்ட் வெச்சுக்கலாம். இப்போ பாருங்க எல்லாமே வந்து நம்ம நல்லா வந்து மைதால கோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டிப் பண்ணிட்டு ஃபைனல் கோட்டிங் வந்து நம்ம பிரெட் கிரம்ஸ்லயும் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முட்டையில டிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மைதா கோட் ஆகிருக்கிறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம முட்டையில டிப் பண்ணியாச்சு. இந்த கோட்டிங் கொடுத்துடலாம் நம்ம. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து தனியாக வந்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நம்ம நல்லா வந்து எல்லா கோட்டிங்கும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெயில். இப்போ நம்ம வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் சிக்கன் வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு எல்லா சைடும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்மளும் வந்து சூப்பராக வந்து இருக்குது. நல்லா உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக நல்லா வந்துருக்கு. உங்களை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து நீங்கள் கமெண்ட்ஸ்